ஹாய் வணக்கம், நான் சங்கீதா. அபிஷேக், இன்ஸ்டாகிராம்ல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் எப்படி ஃபாலோவர்ஸ் கொண்டு வருது, என்னோட ஃபாலோவர்ஸ் எப்படி நான் இன்க்ரீஸ் பண்றது. பிகாஸ் ஃபாலோவர்ஸ் இல்லைன்னா மரியாதை இல்லை. எவ்வளவுதான் நான் சொல்றேன் குவாலிட்டி இஸ் பெட்டர் தன் குவான்டிட்டி அப்படின்னு சொன்னாலுமே, ஃபாலோவர்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய மார்க்கா இருக்குங்க. சோ நீங்க இத்தனை ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்துட்டாதான் நீங்க ஒரு இன்ஃபுளுசர் ஆக முடியும். இத்தனை ஃபாலோவர்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு நிறைய பிராண்ட் டீல்ஸ் வரும். இத்தனை ஃபாலோவர்ஸ் இருந்தாதான் உங்களால சேல்ஸே பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை இருக்கதாங்க செய்யுது. சோ இந்த ஃபாலோவர்ஸை எப்படி நம்ம கொண்டு வர போறோம், அண்ட் தட் டூ நீங்க இப்பதான் புதுசா இன்ஸ்டாகிராம்ல வரீங்க அப்படின்னா நீங்க என்னென்னலாம் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்க இப்பதான் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல ஸ்டார்ட் இப்பதான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஃப்ரம் டு த ரைட் பிளேஸ்ங்க. இப்போ ஒண்ணுன்னா பாப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க ஃபைண்டிங் அ நிஷ் அப்படின்றதுதான். இதுலயே நான் ரொம்ப டீடைல்டா கொஞ்சம் சிம்பிளாவே பண்ணி உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒரு நிஷ் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய தனித்துவம் என்ன. ஏன் உங்களுடைய தனித்துவத்தை பத்தி பாக்குறோம் அப்படின்னா, இன்டர்நெட்ல நிறைய பேர் இருக்காங்க. இந்த நிறைய பேரை விட்டுட்டு எதுக்காக மக்கள் உங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சோ உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருந்தாதான் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தாதான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க அவங்களோட வாழ்க்கையில ஒரு வேல்யூ ஆட் பண்ணா மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, வேல்யூ ஆட் அப்படினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, see there are many ways. இப்போ நானே ஒருத்தர ஃபாலோ பண்றேன்னு வெச்சுக்கோங்களேன், அவங்கள ஃபாலோ பண்ணனும்னா அவங்களுக்கு கிட்ட certain things நான் எதிர்பார்ப்பேன். ஓகே, அவங்களுக்கு அவங்க கிரியேட் பண்ற கண்டென்ட் எல்லாமே என்டர்டெய்னிங்கா இருக்கா, அதாவது என்னோட ஃப்ரீ டைம்ல நான் கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்டர்டெய்னிங்கா இருக்கா. சோ அகைன், என்டர்டெயின்மென்ட்ல நிறைய விஷயங்கள் வருங்க. என்டர்டெயின்மென்ட்ல மியூசிக் இருக்கு, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து மேம்ஸ் இருக்கு, காமெடி இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கவர் பண்றீங்களா? எஸ் யூ காட் மை அட்டென்ஷன். இல்லாட்டி இட்ஸ் வெரி எமோஷனலுங்க. எமோஷனலான சில விஷயங்களை பத்தி நீங்க பேசுறீங்களா? நிறைய விஷயம், நிறைய பேர் என்னன்னா வந்து நம்மளோட கண்ட்ரியோட கண்டிஷன் பத்தி பேசுவாங்க, பாவர்ட்டி பத்தி பேசுவாங்க, என்ன நிலைமையில இருக்கு, இது எப்படி இம்ப்ரோவைஸ் பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. சோ அந்த மாதிரியான கான்டென்ட் நீங்க கிரியேட் பண்றீங்களா? ஓகே, சோ எமோஷனல், என்டர்டெய்னிங், ஓகே, அப்படி இல்லாட்டி எஜுகேஷனலான கான்டென்ட் கிரியேட் பண்றீங்களா? தட்ஸ் வாட் ஐ அம் கிரியேட்டிங் ரைட் நவ ரைட். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தா மட்டுமே உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வருவாங்க. சோ நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஃபோக்கஸ்டா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபோக்கஸ்டா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ்டா இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்றத சொல்றேன். எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுனே தெரியாது, என்ன மாதிரி கான்டென்ட் கிரியேட் பண்றதே ஐடியாவே இருக்காது. இஷ்டத்துக்கு ஓகே, இன்னைக்கு நான் காலையில சாப்பிட ஆரம்பிச்சேன், சாப்பிட ஆரம்பிச்சதுலயும் போடலாமே, ஓகே அடுத்து நான் ஜிம்முக்கு போடுறேன், ஜிம்முக்கு போனதை பத்தி போடலாமே, அடுத்து நான் இந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டேன், அந்த ரெஸ்டாரண்ட்டை பத்தி போடலாமே, அடுத்து நான் சூப்பரான ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன், இதை பத்தி நான் பேசலாமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க. பட் திங் இஸ், இது எல்லாமே ஃபோக்கஸே இல்லாம இருக்கும். உங்களை நான் எதுக்காக தான் ஃபாலோ பண்றது அப்படின்றதே எனக்கு தெரியாம போயிடும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பெஷலைசேஷன்ல நீங்க அதை ஃபர்தரா நல்லா நேரோ பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. சி, ப்ராடா வச்சுக்கிறது ஓகே தான். மெனி கஸ்டமர்ஸ், நானே வந்து என்னோட கிளையன்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வந்து இது பர்சனல் பிராண்டிங் கிளையன்ட்ஸுமே சரி, இல்ல பிசினஸ்ல இருக்க கிளைண்ட்ஸுமே சரி, நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருமே தாங்க என்னோட கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வென்யூ சே எல்லாருமே உங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னும் போது ஒருத்தர் கூட நீங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு போயிடுச்சு. கோன் ஆர் த டேஸ்ங்க. அந்த டைம்ல எல்லாம் வேற வழியே இல்லாம டிவிக்கு இடையில இடையில ஆடு போட்டு ஏதோ ஒண்ணு எங்களை ஞாபகப்படுத்தி எங்கிட்ட இருந்து வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இன்டர்நெட்ல கோடி கணக்குல பிராண்ட்ஸ் இருக்கு, கோடி கணக்குல வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருது. அப்போ இவங்களெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் வேணும். சோ அந்த ஃபோக்கஸ் தான் உங்களோட நிஷ், உங்களோட தனித்துவம், உங்களோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ உங்களோட அந்த ஸ்பெசிபிக் ஆடியன்ஸ் யாரு அப்படின்றத பாருங்க. ஓகே, சோ ஏன்னா நம்மளுக்கு வேண்டியது ஃபாலோவர்ஸ் இல்லையா, சோ ஆடியன்ஸ் தான் மெயின்லி. சோ உங்க ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நீங்க சொல்ல போறீங்க. சோ இப்போ ஆடியன்ஸ் யாருன்னு பார்க்கும்போது, நான் ஒரு யோகா ட்ரெயினர்னே வச்சுக்கலாமே. சோ இப்போ யோகா ட்ரெயினர், ஓகே, யோகா ட்ரெயினர் தான், யாருக்கு யோகா ட்ரெயினர், இப்போ எல்லாருமே யோகா ட்ரெயினர் சொல்லாதீங்க. சோ இப்போ அகைன் ஃபோக்கஸ்டா இருங்க. யோகா ட்ரெயினர் மெயின்லி ஃபார் விமன். ஓகே, யோகா ட்ரெயினர் மெயின்லி ஃபார் விமன். எந்த மாதிரியான விமன், எந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் போது வந்து, யூ கேன் கேட்டகரைஸ் தென் பேஸ்ட் ஆன் தியர் ஏஜ், யூ கேன் கேட்டகரைஸ் தென் பேஸ்ட் ஆன் த ஒர்க் தட் தே டூ, யூ கேன் கேட்டகரைஸ் தென் பேஸ்ட் ஆன் யூனோ த ஒர்க் அவுட்ஸ் தட் தே டூ, ரைட்? சோ யூ மே கம் அண்ட் டெல் மீ தட் யூனோ என்னோட யோகா ட்ரெயினிங் இஸ் ஃபார் மதர்ஸ். ஓகே, யோகா ட்ரெயினிங் ஃபார் மதர்ஸ் அப்படின்னாலுமே, மதர்ஸ் அப்படின்னும் போது இட்ஸ் அ வெரி ப்ராட் கேட்டகரிங்க. ஒரு வயசு பாப்பாக்கு மதரா இருந்தாலும் மதர் தான் வந்து 40 வயசு
அடனுக்கு மதரா இருந்தாலும் மதர் தான். சோ அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா ஃபார் நியூ மதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ யோகா ட்ரைனிங் ஃபார் நியூ மதர்ஸ்ன்றது என்னோட நேரோ டவுன் நிஷ். ஓகே, இந்த அளவுக்கு நான் என்னோட நிஷை நேரோ பண்ணிட்டேன்னா அதுல என்ன எனக்கு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற ஒரு ஒரு விஷயமும் வந்து எனக்கே வந்து ரிலேட் பண்ணி நீங்க பேசுற மாதிரி இருக்கும், என்னோட பர்சனலா வந்து நீங்க பேசுற மாதிரி இருக்கும், என்னோட பெயின் பாயிண்ட புரிஞ்சுட்டு நீங்க பேசுற மாதிரி இருக்கும். வேற When I say yoga for new mothers, na, there are many pain points in that. First, தூக்கம் கம்மியா இருக்கும், அதுக்கப்புறமா வந்து வேலையில நிறைய ஈடுபட முடியாது. சோ கரெக்டான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா சாப்பிட வேண்டிய இருக்கும், ஏன்னா அவ்வளோ ஒர்க் இல்ல குழந்தையோடய எப்பவே இருக்கிறதுனால, போஸ்ட் பிரெக்னன்சி வெயிட், ரைட். ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நீங்க பேசும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணும்போது நீங்க அவங்களோட ரொம்ப பர்சனலா பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க உங்களுக்கு உங்களோட லாயல் ஃபாலோவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ என்னைக்குமே ஃபோக்கஸ் ஆன் தட் ஸ்பெசிபிக் டார்கெட் ஆடியன்ஸ், அவங்க தான் வந்து உங்களோட ஈஸியா ரிலேட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இவங்க எல்லாம் யாரா இருப்பாங்கன்னா வந்து நீங்க த மொமெண்ட் யூ புட் சம்திங் ஒரு கான்டென்ட் போட்டோடனே என்னோட லைக் தான் ஃபர்ஸ்ட் லைக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நானே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், யூடியூப்ல என்னோட ஃபாலோவர்ஸ் அத்தனை பேரும் இல்லை அப்படின்னாலும் இருக்கிற இந்த கொஞ்சம் ஃபாலோவர்ஸ்ல த மொமெண்ட் ஐ புட் அ வீடியோ என்னோட லைக் தான் ஃபர்ஸ்ட் லைக், என்னோட கமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது வெரி நைஸ் அப்படின்னு சொல்றத மட்டுமே விட்டுட்டு நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நிறைய இன்டராக்ஷன் வச்சுக்குவாங்க, நிறைய விஷயங்கள் வந்து என்னோட ஷேர் பண்ணிப்பாங்க. சோ அந்த அளவுக்கு when people are interacting with you, அந்த மாதிரியான குவாலிட்டி ஃபாலோவர்ஸ் தாங்க உங்களுக்கு வேணும். You don't want anybody and everybody to follow you. When I say quality followers, இந்த குவாலிட்டி ஃபாலோவர்ஸ்னா என்ன யூஸ் அப்படின்னும் போது ஃபியூச்சர்ல நிறைய பேரு எனக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வரக்கூடும். இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் வாட்ஸ்அப்போ வாங்கிடுறாங்க, இல்ல ஃபாலோ அன் ஃபாலோ பண்ணி வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இப்ப நாங்க வந்து ஒரு கம்பெனிக்கு இன்ஃபுளுசர் தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு மார்க்கெட்டரா இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஜஸ்ட் நம்பர் மட்டும் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சா உடனே உங்களுக்கு வந்து டீல் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சோ தி திங் இஸ் வி ஆல்சோ லுக் அட் த குவாலிட்டி ஆஃப் யுவர் ஃபாலோவர்ஸ், எந்த மாதிரியான மக்கள் உங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். அந்த மக்கள் எல்லாம் உங்களோட இன்டராக்ட் பண்றாங்களா இல்லையா? நீங்க ஒரு விஷயத்த வந்து காமிச்சிங்க அப்படின்னா நிஜமா வந்து அவங்கள வாங்கறதுக்கு நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் எங்க தெரியும்? உங்களோட கண்டென்ட்டோட குவாலிட்டி தெரியும், உங்களோட டைப் ஆஃப் ஃபாலோவர்ஸ்ல தெரியும், அந்த ஃபாலோவர்ஸ் உங்களோட எப்படி இன்டராக்ட் பண்றாங்க அப்படின்றது தெரியும். இன்ஃபேக்ட் நீங்க அந்த கம்பெனிஸோட உங்களோட இன்சைட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ அதனால இப்பவே ஒர்க் பண்ணும் போதே கரெக்டா ஒர்க் பண்ணிடுங்க, பின்னாடி அந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் எதுக்கு நம்மளுக்கு? ஓகே. சோ அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரியான இன்ஃபுளுசர்ஸ்க்கான ரெஸ்பெக்ட் தனிங்க மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல. ஓகே, நவ கமிங் டு தி நெக்ஸ்ட் திங், ஃபாலோவர்ஸ் வந்தாச்சு, கான்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நவ ஐ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் க்ரோத் இல்லையா? இந்த க்ரோத் சமயத்துலதான் நிறைய பேரு நிறைய தப்பு பண்றாங்க. என்ன தப்பு அப்படின்னு பார்த்தோன்னா கன்சிஸ்டண்டா இருக்கிறது கிடையாது. உங்களுக்குன்னு நான் கண்டினியூஸா கான்டென்ட் போடுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணதே கிடையாது. திடீர்னு கொஞ்ச நாள் கான்டென்ட் போடுறது, திடீர்னு கான்டென்டே போடாம அப்படியே விட்டுட்டு போயிடுறது, இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல உங்களால பண்ண முடியாது. ஓரளவுக்கு நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த மாதிரி பண்ணா உங்களோட ஆடியன்ஸ் உங்களை ஃபர்கிவ் பண்ணிடுவாங்க. இந்த டைம்ல நீங்க பண்ணும்போது உங்களோட ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு ஃபர்கிவிங்கா இருக்க மாட்டாங்க. மோர் ஓவர் அல்காரிதம் ஆல்சோ உங்களுக்கு அகைன்ஸ்டா வர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்ஸ்டாகிராம்ல. சி அல்காரிதம் ஹவ் இட் வர்க்ஸ், இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லங்க எந்த ஒரு சோசியல் மீடியாவை எடுத்துக்கிட்டாலும் ஒரு அல்காரிதம் அப்படின்றது அவங்களோட சேனல்ல எந்த அளவுக்கு மக்களை ரீடெயின் பண்ண முடியுமோ அதுதான் வந்து அவங்களுக்கு மெயின் அப்செக்டிவா இருக்கு போகுது. சோ அந்த டைம்ல அல்காரிதம் யாருக்கு ஃபேவர் பண்ணும்னா, யாரு கண்டினியூஸா கான்டென்ட் கிரியேட் பண்ணி மக்களை இன்ஸ்டாகிராம்லயே ஸ்டே பண்ண வைக்கிறாங்களோ அவங்களதான் வந்து இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் ஃபேவர் பண்ணும். சோ ஆப்வியஸ்லி உங்களோட கான்டென்ட் நல்லா இருந்து, குவாலிட்டி நல்லா இருந்து, நீங்க கன்சிஸ்டன்ஸா போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட இன்னொரு இடத்துல
கன்சிஸ்டன்சி அதாவது ரெகுலர் போஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெகுலர் போஸ்டிங் அப்ப நீங்க என்ன கேட்கலாம், ஐயோ அப்போ தலைவலி ஆச்சுங்க, டெய்லி டெய்லி என்ன கண்டென்ட் போடணும், டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான நீங்க வேற ஃபோக்கஸ்டா கான்டென்ட் கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க, குவாலிட்டியா கான்டென்ட் கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அப்ப எனக்கு ஆன்சைட்டி வந்துருமே, நான் எப்படி வந்து இத்தனை கான்டென்ட் கிரியேட் பண்றது அப்படின்னும் போது, ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்லி சொல்யூஷன் ஃபார் திஸ் இஸ் பிளானிங் அஹெடுங்க. நான் என்னைக்குமே என்னோட கிளையன்ட்ஸ்க்கு எல்லாமே கான்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு மந்த் அஹெடாவே கான்டென்ட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அன்னன்னைக்கு பண்ணிட்டு அன்னன்னைக்கு போஸ்ட் பண்ணிட்டு எவ்ரிடே ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணவே முடியாது. ஒரு ஒரு கான்டென்ட் பின்னாடியும் நீங்க நிறைய யோசிச்சிருப்பீங்க, அந்த பிக்சர் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா எடுக்கலாம், அதோட கிளாரிட்டி எந்த அளவுக்கு கொண்டு வரலாம், என்கிட்ட எக்யூப்மெண்ட் இல்லைன்னு போது அந்த எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வரலாம், அதுக்கான கேப்ஷன்ஸ் என்ன எழுதலாம், அதுக்கான ஹேஷ்டேக்ஸ் என்ன கரெக்டா போடலாம் இப்படின்றதெல்லாம் நீங்க ஒன்னொன்னு யோசிச்சு யோசிச்சு நீங்க போடும்போது என்ன ஆகும்னா, நீங்க ஒரு லோ குவாலிட்டி கான்டென்ட் கிரியேட் பண்ணவே மாட்டீங்க. இன்ஃபேக்ட் இதுதான் வந்து என்னோட கிளாஸஸ்ல நான் அடிக்கடி எடுக்கிறது. என்னோட இந்த வீக்கெண்ட் இன்ஸ்டாகிராம் கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்டாகிராம் கிளாஸஸ்ல மெயினாவே ஐ வில் பி ஹேண்ட்லிங் அ லாட் ஆஃப் கேலண்டர்ஸ் அண்ட் பிளானர்ஸ். ஸோ இந்த பிளானிங்ல தான் எல்லாருமே தப்பு பண்றாங்க. இந்த பிளானிங்கை நீங்க கரெக்டா பண்ணும் போது எங்கேயுமே தவறுகளே பண்ண மாட்டீங்க. ஹேஷ்டேக்ஸையும் வந்து பேட்ச் பண்ணி போடணும், குரூப் பண்ணி போடணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ that you know you perform very well on Instagram. So in the frequency of content, in fact when you can do 2 posts per day and you can do more carousels, you can do more videos, you can do more stories, and நீங்க என்னைக்குமே வந்து content இல்ல அப்படிங்கற கம்ப்ளைன் உங்ககிட்ட இருந்து வராது. So don't do firefighting, do planning earlier. In fact வந்து ரொம்ப காமனான பிராக்டிஸ் என்ன அப்படினா, when you fail to plan, it means your பிளான் பண்ணி நீங்க ஃபெயில் ஆறீங்க அப்படின்னு அர்த்தம். When you fail to plan, you are planning to fail. Okay? Do not do that. Plan your content earlier so that you can be consistent, you can create high quality content, and in turn என்ன வரும் அப்படின்னா, you will get more number of followers. In the followers எல்லாமே will be very helpful for you to become a strong இன்ஃப்ளூயன்சர். கடைசியா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னா, ஓகே நான் எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் வரலையே, இன்னும் நான் கான்ஃபிடென்டா இல்லை, இன்னும் என்னோட நிஷ் என்னன்னு தெரியல. சி, அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஜஸ்ட் கோ ஆன் இன்ஸ்டாகிராம். ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா தானே உங்களுக்கு ஐடியாஸ் வரும். அதுக்கப்புறமா வந்து ஐயோ நான் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்ற அந்த ரிக்ரெட் உங்களுக்கு இருக்காதுங்க. ஸோ ஸ்டார்ட் இமீடியட்லி, டூ ப்ராப்பர் போஸ்டிங், அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு ஃபீட்பேக் வர வர நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர்கிட்ட நான் என்ன ஒரு ப்ராப்ளம் பாக்குறேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ரீசெண்டா வந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மேடம் எனக்கு ஃபாலோவர்ஸே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இவர் இன்கேஸ் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாருங்க, உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்னா, உங்களோட கான்டென்ட் நல்லா இல்ல. ஓகே, இது கேக்குறதுக்கு நிஜமாவே ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்கும், ரொம்பவே அனாயிங்கா இருக்கும். அது எப்படி என்னோட கான்டென்ட் நல்லா இல்லைன்னு நீங்க சொல்லலாம், நான் இவ்வளோ யூனோ சிரத்தை எடுத்து இந்த கான்டென்ட்டை கிரியேட் பண்றேன். சி, இந்த பர்டிகுலர் யூனோ எமோஷனல் கனெக்ட் வித் த கான்டென்ட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இப்பவே எடுத்துருங்க. ஃபீட்பேக் வாங்குறதுக்கு ஓப்பனா இருங்க. உங்க கான்டென்ட் சரியில்லை, நல்லா இல்லை, உங்களோட வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லை, நீங்க கிரியேட் பண்றதுக்கு பெருசா ஆடியன்ஸ் எதுவுமே இல்லை, செம போரா இருக்கு இப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஃபீட்பேக் வந்ததுன்னா, இதை பர்சனலா எடுத்துக்காம இது உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் அப்படின்னு எடுத்துக்கோங்க. உங்களையும் உங்களோட ஒர்க்கையும் ஓரளவுக்கு வந்து தனியா பிரிச்சு பார்க்க நினைங்க. நீங்க ஃபீட்பேக் எடுக்கும் போது நீங்க எல்லா ஃபீட்பேக்கையுமே வந்து சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, உன்னை பார்க்கவே பிடிக்கல, மூஞ்சியே நல்லா இல்லை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அவங்கள பத்தி நீங்க கண்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. யாராவது ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்டிவா உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கும் போது அதை ப்ராப்பர் ஃபீட்பேக்கா எடுத்துக்கோங்க. அதனுடைய உள்நோக்கம் நிறைய ஆராய்ஞ்சு பார்க்காதீங்க. மெஜாரிட்டியா இதுதான் ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா, ஓகே என்னோட கான்டென்ட் நல்லா இல்லை, ஐ ஹாவ் டு சேஞ்ச். ஸோ இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வரலன்னா, most of the times
உங்களோட கான்டென்ட் சரியில்லை அண்ட் கான்டென்ட் ஏன் சரியில்லை பிகாஸ் நீங்க ஒரு ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்னை யூஸ் பண்ணல, இல்லாட்டி நீங்க ஓவரா சேல்ஸியா இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் வாங்குங்க வாங்குங்கன்ற மாதிரி பேசுறீங்க, நிறைய கமர்ஷியல் இன்டென்ட் இருக்கு, இல்லாட்டி வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க, ரொம்ப போரிங்கா இருக்கீங்க, இந்த விஷயம் எல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், உங்கள்ட்ட எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லை, அதே மாதிரி வந்து ஹேஷ்டாக் சரியா யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, கேப்ஷன் எழுத மாட்டேங்கிறீங்க, குவாலிட்டி ஆஃப் போட்டோஸ் பேடா இருக்கு, குவாலிட்டி ஆஃப் வீடியோ ரொம்ப மோசமா இருக்கு, கான்டென்ட் கரெக்டான டைம்ல கொடுக்க மாட்டேங்கிறீங்க, முக்காவாசி டைம்ஸ் இந்த ரீசன்ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்துல நேரோ டவுன் பண்ண முடியும்னா, அண்ட் தட் இஸ் ஓகே. ஓகே, நீங்க இந்த வீக்கெண்டோட இன்ஸ்டாகிராம் ஒர்க் ஷாப் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இப்பவே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, தேர் ஆர் ஒன்லி ஃபியூ சீட்ஸ்ங்க. இது வந்து ஒரு லைவ் ட்ரைனிங், ரெக்கார்டட் ட்ரைனிங் கிடையாது, அதனால பின்னாடி நீங்க ரெக்கார்டிங்கும் போய் பார்க்க முடியாது. அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டுமே இதுல மோஸ்ட்லி பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் தான் நம்ம கவர் பண்ண போறோம். நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருந்தாலும், இல்ல நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனா இருந்தாலும், இல்ல ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும், உங்களுக்கு இந்த ட்ரைனிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Even if you are a housewife and thinking about becoming a freelancer in Instagram marketing, உங்களுக்கு இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். So signing off is Sangeeta S. Abhishek. If you want more topics related to digital marketing, எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்.